பிரபல பின்னணி பாடகர் கே கே என்கின்ற கிருஷ்ணகுமார் குன்னத்து மரணம் இயற்கைக்கு மாறானது என்று காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பிய போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கே கே உயிரிழந்துவிட்டார். இந்த நிலையில் கே கேவின் மரணம் இயற்கைக்கு மாறானது என்று கொல்கத்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரிட்டனில் மேலும் 71 பேருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 179 அதிகரித்துள்ளது. குரங்கு அம்மை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை பிரிட்டன் அரசு வெளியிட்டுள்ளது. அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் காயங்கள் முழுமையாக காயும் வரை பிறருடன் நெருக்கமாக பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையே 3வது பயணிகள் ரயில் தொடங்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரியிலிருந்து இந்த ரயில் டாக்காவுக்கு பயணிக்கின்றது. 513 கிலோமீட்டர் தூரத்தை 9 மணி நேரத்தில் கடக்கும் வகையில் இயக்கப்படுகின்றது. ஏற்கனவே கொரோனாவால் நிறுத்தப்பட்டிருந்த 2 ரயில்களின் சேவை கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கிய நிலையில் நேற்று 3வது ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. டிஎஸ் என்டர்பிரைசஸ் நிறுவன உரிமையாளர் நீரஜ்குமார் நிராலா நியூ குளோபல் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் தோனி, தலைமை செயலதிகாரி ராஜேசாரியா உட்பட 8 பேரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி இந்த நியூ குளோபல் நிறுவனத்தின் விளம்பரத்தில் நடித்திருந்ததால் இவ்வழக்கில் அவரது பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மீதான விசாரணை வரும் 28 தேதி நடைபெறுகின்றது. ரஷ்யாவிலிருந்து உரங்கள் மற்றும் தானியங்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை ஆதரிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐநா தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் லிண்டா தாமஸ், உக்ரைனில் நடைபெறும் போரினால் உலகளாவிய உணவு பாதுகாப்பின்மை பெரிய அளவில் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும், இதை நிவர்த்தி செய்ய ரஷ்யாவிலிருந்து தானியங்கள் மற்றும் உரங்களை ஏற்றுமதி செய்வதை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். எரிபொருள் பற்றாக்குறையால் தவித்து வரும் இலங்கைக்கு மேலும் 40,000 டன் டீசலை வழங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியா அனுப்பிய 40,000 மெட்ரிக் டன் டீசல் கொழும்பு நகரை வந்தடைந்ததாக குறிப்பிட்டுள்ளது. பிரதமரின் காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் கடந்த 2015 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் 330 ரூபாயிலிருந்து 436 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் 12 30 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் நடைபெறும் நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணத்தில் குறிப்பிட்ட பிரபலங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். ரஜினி, கமல், அஜித், விஜய், விஜய் சேதுபதி உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித், விஜய் இருவரும் இருப்பதால் அவர்களது ரசிகர்கள் உற்சாகத்தில் திகைத்துள்ளனர். பாலியல் புகாரில் சிக்கிய கேரள நடிகர் விஜய்பாபுவிற்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி இளம் நடிகையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகர் விஜய்பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து விஜய்பாபு துபாயிலிருந்து கொச்சி வந்தடைந்தார். கேரளாவில் இரு பெண்களும் சேர்ந்து வாழ்வதற்கு தடை விதிக்க அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஓரின சேர்க்கையாளர்களான அதிலா நஸ்ரின், ஃபாத்திமா நூரா சேர்ந்து வாழ அவர்களது வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் ஃபாத்திமாவை அவரது வீட்டார் கடத்திச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் இவர்கள் ஜோடியாக வாழ்வதற்கு தடையில்லை என்று உத்தரவிட்டுள்ளது. அண்மைக்காலமாக கொரோனா தொற்று குறைந்து வந்த கேரள மாநிலத்தில் மீண்டும் அதிகரித்து வருகின்றது. 2 மாதங்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு 1000 தாண்டி பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1197 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் கொரோனாவிற்காக சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 5728 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 1 தேதி விக்ரம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான ஃபுட்ஜ் கலிஃபாவில் திரையிடப்பட்டது. இந்த வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் தனது குழுவினருடன் கலந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த படம் 2022 ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாகும். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்த இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் சூர்யா சிறப்பு வேடத்தில் நடித்துள்ளார். காளிதாஸ் ஜெயராம், நரேன், அர்ஜுன் தாஸ், ஹரிஸ் உத்தமன் மற்றும் பலர் துணை நடிகர்களாக நடித்துள்ளனர்.